ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ப்ளம் கேக். ரொம்ப ஈஸியாக வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாக கடைகளில் இருக்கக்கூடிய அதே சுவையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய அளவுகள் 1 கிலோ கேக்குக்கான அளவுகள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்டெப் 1, ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வச்சிடலாம். டியூட்டி ஃப்ரூட்டி 3 கலரும் சேர்த்து 1/2 கப் அளவில் இருக்குது. கிராம் அளவில் 90 கிராம். டேட்ஸ் 1/2 கப், 35 கிராம் இருக்குது. கிஸ்மிஸ் 1/2 கப், 30 கிராம். 1/2 கப் பிளாக் ரைசின், 75 கிராம். மூழ்கிற அளவு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம். இந்த ஜாம் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஜாம் ஈஸியாக வாங்க கிடைக்கும். ஜாம் சேர்க்கறதால எக்ஸ்ட்ரா எந்த எசன்ஸும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜாம் கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சேர்த்தா நல்ல ஒரு சுவையும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். கொஞ்சமாக ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ ஈஸியாக மிக்ஸ் ஆகி வரும். முந்திரி பருப்பு பாதாம் சேர்த்து 1/2 கப் அளவில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா மூடி வச்சு குறைஞ்சது 6 மணி நேரமாவது ஊறியிருக்கணும். நான் 1 நாள் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துருக்கிறதால ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுக்கணும், வெளியே வச்சுருந்தா புளிச்சிரும். ஸ்டெப் 2, சுகர் கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவில் சர்க்கரை. நல்லா அடிக்கனமான பாத்திரம் சூடானதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சு எடுத்துக்கலாம். சர்க்கரை தானாகவே உருகி தேன் நிறத்துக்கு வந்திருக்கு. கேக்குக்கு நல்ல ஒரு நிறத்தை கொடுக்கறதே இந்த கரமலை சிரப் தான். ப்ரௌன் நிறத்துக்கு மாறி வரணும். தீ ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கட்டும். இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சதுமே ப்ரௌன் நிறத்துக்கு மாறி வந்திருக்கும். தீயை உடனடியாகவே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் அளவு சூடான தண்ணி. கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூடாக இருக்கும், மேலே தெரிக்கும். 1/2 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் சேர்த்துடலாம். ஊற வச்சுருந்த ஜூஸ் இருந்தால் அதையும் சேர்த்தே சேர்த்துக்கோங்க. தீயை அதிகப்படுத்தி கொதிக்க வச்சிடலாம். தண்ணியெல்லாம் வற்றி ஒரு தேன் பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் கொதிக்க வச்சுருங்க. இந்த மாதிரி செய்கிறதால ரொம்ப நாள் ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரியே நிற மாதிரி வரும். தண்ணியெல்லாம் வற்றி வந்ததும் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். ஓரளவு ஆறினதுக்கப்புறமா வடிகட்ட வச்சிடலாம். இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். இதை அப்படியே ஓரமாக இருக்கட்டும். ஸ்டெப் 3, நம்ம செய்யக்கூடிய பேனை ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி 6 இன்ச் பேனாக இருந்தால் 2 கேக் வரும். நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய அளவுகள் 1 கிலோவுக்கான அளவுகள். நான் இன்னைக்கு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் கப் எடுத்திருக்கேன். இதில் செய்யும்போது 6-7 கப் வரைக்கும் தேவைப்படும். 1 கேக்கோட இடையளவு 140-150 கிராம் வரைக்கும் வரும். முதல்ல கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கோங்க. மைதா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 4, சர்க்கரை பவுடர் பண்ணுறதோட ஸ்பைசஸும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவு சர்க்கரை, 1 பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 சின்ன பீஸ் சுக்கு. நல்லா பவுடர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா நைஸாக இருக்கக்கூடிய ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பவுடராக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். எல்லாட்டையும் பவுடர் இருக்காது, அதனால் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸ்டெப் 5, ட்ரை இன்க்ரீடியன்ஸ். 1/2 கப் அளவு மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர். கொக்கோ பவுடர் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம சர்க்கரை கரமலைஸ் பண்ணி சேர்த்துருக்கிறதால அதில் இருக்க நிறமே போதுமானதாக இருக்கும். இருந்தால் மட்டும் சேர்த்தா போதும். ஜலிச்சு எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஸ்டெப் 6, வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிடலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய 3 முட்டை ஒவ்வொன்றா உடச்சி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். குறைவான ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா விஸ்கால நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. முட்டை மஞ்சள் நிறத்துலேருந்து வெள்ளை நிறத்துக்கு மாறுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம முதல்லயே ஸ்பைசஸோடு சேர்த்து பொட்டி பண்ணி வச்சுருந்த சர்க்கரை ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் எல்லா கடைகள்லையுமே வாங்க கிடைக்கும். 1/2 கப் நெய், 1/2 கப் எண்ணெய் சேர்த்து எடுத்திருக்கேன். நீங்கள் முழுசாக எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். முழுசாக நெய் சேர்க்க வேண்டாம், 1/2 கப் மட்டுமே சேர்த்துக்கோங்க. பட்டர் எல்லா இடமும் ஈஸியாக வாங்க கிடைக்காதுங்கிறதால இப்படி சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்க்கறதா இருந்தால் 150 கிராம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்க்கறதா இருந்தால் முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடியே சர்க்கரையோட சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுருந்த
ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். பாதி சேர்க்கறது வரைக்கும் பீட்டர் பயன்படுத்தினா போதும், அல்லது விஸ்காலையே கலந்து விட்டுக்கோங்க. பாதியளவு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்திருக்கேன். இனி ஸ்பேச்சுலாவால் கலந்து எடுத்துக்கலாம். இனி இதில் கேரமலை சிரப்பில் ஃப்ரூட்ஸ் வேக வச்சுருந்த தண்ணி 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிக அளவில் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கணும். கலந்து விட்டுக்கலாம். சாதாரண கேக்கோட ப்ளம் கேக் பேட்டர் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஸ்டெப் 7, நம்ம வடிகட்டி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் 1 லிருந்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மைதா மாவு சேர்த்து கலந்தெடுக்கிறதால கேக்கில் அடிப்பகுதியில் போய் நட்ஸ் ஃப்ரூட்ஸ் தங்காமல் இருக்கும். அதுக்காக தான் மைதா மாவு சேர்க்குறோம். வடிகட்டி எடுத்தால் தான் மைதா மாவு சேர்க்க முடியும், இல்லைன்னா சொத சுதன் ஆயிரும். அதுக்காக தான் வடிகட்டி எடுக்கிறோம். 1/4 கப் செரி முதலே சேர்த்த நிறம் மாறிடும், அதுக்காக தான் கடைசியில் சேர்த்துருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரில் சேர்த்துடலாம். 1 பிஞ்சளவு நட்மெக் ஜாதிக்காய் லேசாக செதுக்கி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, முதல்ல சேர்த்துருந்ததே போதுமான தான் இருக்கும். இதோடவே 1 லிருந்து 1.5 டீஸ்பூன் ஆரஞ்சோட தோல், நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். ஆரஞ்சோட தோல் சேர்க்குறதால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதே நேரத்தில் சிட்ரஸ் தன்மை இருக்கிறதால கேக்கும் நல்லா சாஃப்டாக வரும். பேட்டர் இந்த மாதிரி ஓரளவு திக்காக இருக்கணும். அலுமினியம் ஃபாயில் கப்பில் 3/4 அளவு வர வரைக்கும் வச்சுக்கோங்க. மேலே வர வச்சுருந்தீங்கன்னா பொங்கி சாடிடும். மேலே உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸ் நட்ஸ் சேர்த்துக்கலாம். ஸ்டெப் 8, 160 டிகிரி செல்சியஸில் சரியாக 35 நிமிஷம் எனக்கு ஆயிருக்கு. உங்களுக்கு ஒரு இல்லை ஓனை பொறுத்து டைம் மாறுபடலாம். 6-inch பேனில் செய்கிறதா இருந்தால் 50 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும். குக்கரில் பேக் பண்ணால் கூட கிட்டத்தட்ட இந்த டைம் தான் ஆகும். 30 நிமிஷம் ஆனதும் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, முதலே திறந்துடக்கூடாது. சரியாக வெந்து கிடச்சிருக்கு. 25 நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் திறந்தே பார்க்கக்கூடாது, கேக் அப்படியே இருப்பு இருந்துடும். கவனமாக பார்த்து செஞ்சுக்கோங்க. 6-inch பேனாக இருந்தால் 40 நிமிஷம் வரைக்கும் திறந்து பார்க்கக்கூடாது, அதுக்கப்புறமா செக் பண்ணிக்கலாம். ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே நெய் அல்லது வெண்ணெய் தடவிக்கோங்க. 6:30 வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தால் மூடி வச்சுக்கலாம். கேக் ஓரளவு ஆறி வந்திருக்கு, எடுத்து பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நல்ல வாசனையாக இருக்குது. வெந்து வரும்போதே வீடே நல்ல ஒரு வாசனையாக இருந்தது, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிற நாளோட அடுத்த நாள் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஒயின் ஆல்கஹால் எதுவும் சேர்க்காமல் செய்திருக்கோம். பொதுவாக ட்ரெடிஷ்னலாக ப்ளம் கேக் இதெல்லாம் சேர்த்து செய்வாங்க. ஆல்கஹால் ஒயின் எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ப்ளம் கேக் மாசக்கணக்கில் கெட்டு போகாமல் இருக்கும். இதே மெத்தடில் செய்யும்போது கேக் 2 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி கேக் செய்யும்போது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த கேக் செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டானது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.